நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு சொன்னால், அருள்வாய் மொழி தேவசகம் பிள்ளை மவுண்ட் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். பஸ் ஏறியாச்சு. பஸ் ஃபேர் வந்து 16 ரூபா. தேவசகம் பிள்ளையோட உண்மையான பேர் நீலகண்ட பிள்ளை. அவர் வந்து தேவசகம் பிள்ளைன்னு ஒரு பேரை மாற்றிக்கிட்டார். அவரோட அப்பா பேர் வந்து வாசுதேவன் நாயர் நம்பூரி. அம்மா பேர் தேவகி. பிறந்த இடம் வந்து நட்டாலம். அவர் அரண்மனையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் டெனலாயின் ஜெல்லி தளபதி ஒருத்தர் அறிமுகமானார். அவர் மூலமாக கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினார். அவர் வடக்கு குளத்தில் உள்ள ஒரு சர்ச்சில் அவர் மேலே காணாங்க. அவருக்கு மேலே தேசத்துறை வழக்கு 1749 தொடங்கப்பட்டது. அப்புறம் அவரை 3 ஆண்டுகள் சிறையில் அடைத்தார்கள். அதன் பின்பு அவரை சித்திரவதை செய்து சுட்டுக்கொல்ல உத்தரவு வந்தது. பட்டாளத்திலிருந்து கைது பண்ணி கொண்டு வரும் வழியில் புலியூர்குறிச்சி என்ற இடத்தில் சுடுபாறையில் அவரை கட்டி போட்டார்கள். அதனால் அவர் தாகத்தினால் கிடந்து நல்லா கஷ்டப்பட்டார். அப்பொழுது அவர் பாறையை முட்டினால் இழுத்த போது தண்ணீர் உள்ளிருந்து புறப்பட்டது. அதை குடித்தார். அதனால் அவ்விடம் இப்பொழுதும் முட்டடிச்சான் பாறை என்று சொல்லப்படுகிறது. அவ்விடத்தில் இப்பொழுதும் நீரூற்று அங்கு இருக்கிறது. அதை நாம் சென்றால் அங்கு காணலாம். அதன் பின்பு நாகர்கோயில் பெருவளையில் ஒரு பட்ட வேப்ப மரத்தில் அவரை கட்டி வேலில் போட்டார்கள். அது 15 நாளில் அதன் துளிர் விட்டது. அதன் பின்பு அவரை கொண்டு காற்றாடி மலைக்கு சென்றார்கள். காற்றாடி மலையில் 11 விதமாக சித்திரவதை செய்து பின்பு சுட்டு கொன்றார்கள். பின்பு அவரது உடலை கோட்டார் சவேரியார் கோயிலில் அடக்கம் பண்ணப்பட்டார். அவரை சித்திரவதை செய்ததை பளிங்கு கற்களில் அழகாக செதுக்கி வைத்துள்ளனர். அதை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றாக கஷ்டப்படுத்தி தான் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓவியங்களில் பாருங்கள். பார்த்து கொண்டிருப்பது அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட இடம். அவரை சுட்டுக் கொண்ட நாளிலிருந்து ஒரு பாறையிலிருந்து நீர் கண்ணீராய் பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை தான் நம்ம இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஈரமாக இருக்கிறத பாருங்கள். அதன் பின்பு மலையேறி வந்தோம் என்றால் இயேசுவின் பாடுகள் நிறைந்த காட்சிகளை தத்துவபூர்வமாக செதுக்கி அழகாக மலையில் வடிவமைத்துள்ளார்கள். இயற்கை சூழலில் அழகாக நாம் அதை பார்வையிட்டு கொண்டே மேலே நாம் போகலாம். அழகாக படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு சிறப்பாக செய்துள்ளார்கள். அந்த மலையில் பாறைகளுக்கு இடையில் மரங்கள் எல்லாம் வளர்த்து இயற்கை சூழ்நிலையில் அழகாக செய்யப்பட்டுள்ள சிவகங்கை மலைக்கு முக்தி பெயர் பட்டம் 2012 2022 புனிதர் பட்டமும் ரோமில் கொடுக்கப்பட்டுள்ளது. நமது இந்தியாவில் ஆண்களுக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே புனிதர் பட்டம் இவர்தான். மணியடிச்சான் பாறை என்று சொல்லக்கூடிய இந்த பாறை தான் கொட்டினால் ஆலயமணி போல சவுண்டு வரும். பாறையின் உச்சிக்கு வந்தால் உச்சியில் பைபிளில் வசனங்களோடு கூடிய ஒரு பைபிள் அழகாக பாறையில் வெட்டப்பட்டுள்ளது. மேலே மலை உச்சியிலிருந்து பார்த்தால் அழகாக இயற்கை காட்சியோடு கூடிய காட்சி நமக்கு தருகிறது. அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கீழே ஒரு ஸ்டால் ஒன்று இருக்கிறது. கிறிஸ்தவம் சம்பந்தமான பூக்கள் எல்லாம் வாங்கி கொள்ளலாம். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.